கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் பிடிஎஃப், ஜென்ரல் இங்கிலீஷ் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்னுடைய கொஷின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோட் செஞ்சு அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், ஜென்ரல் இங்கிலீஷ் ரிவிஷன் டெஸ்ட் 2 என்னைக்கு கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர சண்டே என்னைக்கு கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நீங்க படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்கர் வைல்ட் அவர்கள் எழுதின ரெண்டு ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கணும், தி மாடல் மில்லினர் மற்றும் செல்ஃபிஷ் ஜெயின்ட். ஸோ எதனால இந்த ரெண்டு டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு டாபிக்ஸ்ல இருந்து வருஷா வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல மினிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, மேக்ஸிமம் 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஸோ 5ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த ரெண்டு டாபிக்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தரவா படிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து லாஸ்ட் இயர் 2018ல குரூப் 4 மற்றும் விஏஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு டாபிக்ஸ்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரெண்டு ஷார்ட் ஸ்டோரிஸுமே ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் எடுக்கும் இந்த ரெண்டு ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ நல்லா படிச்சிருங்க. இந்த ரெண்டு ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா மினிமம் 5 கொஸ்டின்ஸ் ஆச்சும் நம்ம கையில இருக்கும், மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Question number 1. Who says these words? There is no power in the tongue of man to alter me. I stay here on my bond. So இந்த லைன்ஸ் யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஷைலாக், ஓகேங்களா? ஷைலாக் அவர்கள் தான் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ன்ற டிராமால இந்த லைன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஷைலாக். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question number 2. From which play these lines occur? Though justice be thy plea, consider this, that in the course of justice, none of us should see salvation. Answer பார்க்கலாம். Answer வந்து option D, Merchant of Venice. So, Merchant of Venice-ன்ற playல தான் இந்த lines வந்து occur ஆகுது, ஓகேங்களா? So, என்ன answer? Option D, Merchant of Venice. Next பார்க்கலாம். Question number 3. Who says these words? You all did see that on the looper car, I thrice presented him a kingly crown, which he did thrice refuse. Was this ambition? Answer பார்க்கலாம். So, இந்த words சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Answer வந்து option C, Mark Antony. Mark Antony அவர்கள் தான் இந்த words வந்து சொல்லியிருப்பார், ஓகேங்களா? Answer என்ன? Option C, Mark Antony. Next பார்க்கலாம். Question number 4. At the battle of dash, the forces of Nervi were defeated. Answer பார்க்கலாம். Answer வந்து option A, Sambre. At the battle of Sambre, the forces of Nervi were defeated. ஓகேங்களா? So option என்ன? Option A, Sambre. Next பார்க்கலாம். Question number 5. Who among the following is one of the triumvirs? Answer பார்க்கலாம். Option C, Octavius Caesar. So one of the triumvirs யார் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இருந்து? Option C, Octavius Caesar. Next பார்க்கலாம். Question number 6. Who says the following lines? Are you acquainted with the difference that holds this present question in the court? Answer பார்க்கலாம். Option B, Duke. ஓகேங்களா? Answer என்ன? Duke. Next பார்க்கலாம். Question number 7. Who says the following lines? Of a strange nature is the suit you follow. Yet in such rule that the Venetian law cannot impugn you as you do proceed. Answer பார்க்கலாம். Option D, Portia. ஓகேங்களா? So இந்த lines சொன்னது யாரு? Portia அவர்கள். Option D, Portia. Next பார்க்கலாம். Question number 8. What is the theme of the poem sonnet number 116? Option பார்க்கலாம். Option C, true love. ஓகேங்களா? Sonnet 116 poem ஓட theme என்ன? Option C, true love. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question number 9. Who says the following lines? Yes, here I tender it for him in the court. Yea, twice the sum. If that will not suffice, I will be bound to pay it 10 times over. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பெசானியோ. ஓகேங்களா? இந்த லைன்ஸ் யார் சொல்லுவாங்க? மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் டிராமால பெசானியோ அவர்கள் தான் இந்த லைன்ஸ்லாம் சொல்லுவார், ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, பெசானியோ. ஏன் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூ சேஸ் தி ஃபாலோயிங் லைன்ஸ், ஹூ சேஸ் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி வந்து அடிக்கடி கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்ல இருந்து, அதாவது இந்த மூணு டாப்பிக்ல இருந்து 8ல இருந்து 11 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஹூ சேஸ் தி ஃபாலோயிங் லைன்ஸ், ஹூ சேஸ் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ், இல்லைன்னா லைன்ஸ் கொடுத்துட்டு இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 9 ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, பெசானியோ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10.
Who among the following is the wife of William Shakespeare? Answer பார்க்கலாம். Option C, Anne Hathaway. So Anne Hathaway அவர்கள் தான் William Shakespeare உட வைஃப். Next பார்க்கலாம். Question number 11. What is the synonym of impugn? Answer பார்க்கலாம். Option A, oppose. Impugn னா oppose ன்றது அர்த்தம். So glossaryல இருக்க synonyms லாம் நீங்க படிக்கணும், ஓகேங்களா? So glossaryல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்க வந்து படிக்கணும். ஏன்னா இம்பார்ட்டன்ங்க. சிலபஸ்ல நீங்க எந்த ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் கீழே, இப்போ எக்ஸாம்பிள் ஜூலியஸ் சீசர் இருக்குன்னா அந்த ஜூலியஸ் சீசர் கூட இருக்க கிளாசரி இருக்கு இல்லைங்களா, அந்த புக் பேக் கிளாசரி வந்து படிச்சு முடிச்சிடணும். ஸோ சினானிம்ஸ் இருக்கு இல்லைங்களா, கிராமர்ல சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த சினானிம்ஸ்லாம் எங்கிருந்து டைரக்டா கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக் பேக் கிளாசரியில இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல இம்பியூன்ற வேர்டுக்கு சினானிம் என்ன? அப்போஸ். ஆப்ஷன் ஏ, அப்போஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 12. வாட் இஸ் தி சினானிம் ஃபார் இம்பெடிமெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி, அப்டகல்ஸ். ஸோ இம்பெடிமெண்ட்ஸ்னா அப்டகல்ஸ்ன்றது அர்த்தம். ஸோ இதுவுமே வந்து கிளாசரியில் இருந்தால் எடுத்திருக்கோம். இது ப்ரீவியஸ் இயர்லையுமே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, வேற மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இம்பெடிமெண்ட்ஸ்க்கு சினானிம் என்னன்ட்டு அவங்க ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இம்பெடிமெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு என்ன மீனிங் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இதுவுமே கிளாசரியில் இருந்துச்சு. சானட் 116 போயமில் இருக்க கிளாசரியில் இந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இம்பெடிமெண்ட்ஸ்னா என்ன? அப்டகல்ஸ்ன்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question number 13. A sonnet is a lyric, short personal poem written in a single stanza consisting of how many lines? Answer பார்க்கலாம். Option D, 14 lines. சானட்ன்றது என்ன? இது கண்டென்ஸ் 14 லைன்ஸ், ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட் பர்சனல் போயம், கண்டென்ஸ் 14 லைன்ஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு ஃபார்மேட்டில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்குமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதில்லை. அதாவது எத்தனை ஸ்டான்ஸா இருக்குன்னு ஒரு வேளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வரைக்கும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ 14 லைன்ஸ் இருக்கு சானட்னா. ஸோ ஆனால் எத்தனை ஸ்டான்ஸா இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரிட்டன் இன் சிங்கிள் ஸ்டான்ஸா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? சானட்ன்றது எத்தனை லைன்ஸ் இருக்கும் இந்த சானட்ல? 14 லைன்ஸ் இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் எ சிங்கிள் ஸ்டான்ஸா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 14. What is the synonym for interred? Answer பார்க்கலாம். Option B, buried, ஓகேங்களா? Interred னா என்ன? Buried ன்றது அர்த்தம். Next பார்க்கலாம். Question number 15. Who says the following lines? Who is here so base that would be a bondman? If any, speak. For him, have I offended? Answer பார்க்கலாம். Option D, Brutus. ஸோ ப்ரூட்டஸ் தான் இந்த லைன்ஸை வந்து ஜூலியஸ் சீசர்ன்ற ட்ராமாவில் சொல்லுவார், ஓகேங்களா? ஸோ ஜூலியஸ் சீசர் ட்ராமாவில் இந்த லைன்ஸை யார் சொல்லுவாங்க? ப்ரூட்டஸ். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ப்ரூட்டஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 16. தி ஃபர்ஸ்ட் கலெக்டட் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் அப்பியர்ட் இன் விச் இயர்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி, 1609. ஸோ 1609ல தான் ஃபர்ஸ்ட் கலெக்டட் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் வந்து அப்பியர் ஆகுது, ஓகேங்களா? எந்த இயர்? 1609. நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 17. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் பார்ன் அட்? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ராட்ஃபோர்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் அப்படியே. ஸோ இங்கே பார்த்தீங்களா எந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்ஃபோர்டு, ஸ்டான்ஃபோர்டு, ஸ்ட்ராட்ஃபோர்ட்டு, ஒரே ஒரு டிடி இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏக்கும் சிக்கும் டிடி மட்டும்தான் வித்தியாசம். அடுத்த ஆப்ஷன் டீல கம்பர்லேண்ட், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி க்ளோஸாக தாங்க டிஎன்பிஎஸ்சி சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே க்ளோஸாக கொடுத்துருப்பாங்க. இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லையுமே அப்படியே ஒரு ஒரு இயர் அப்படியே, இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 1609 இருக்குன்னா அவங்க என்னென்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1607, 1608, 1609, 1610. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக க்ளோஸ் ஆன்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அப்படியே எடுத்திருக்கோம் இந்த கொஸ்டின். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நம்ம வந்து கிளியராக இருக்கணும். ஆன்சர் என்ன? வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் பார்ன் அட் ஸ்ட்ராட்ஃபோர்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ராட்ஃபோர்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 18. மோஸ்ட் ஹார்ட்டிலி ஐ டூ பிசீச் தி கோர்ட் டு கிவ் தி ஜட்ஜ்மெண்ட் டேஷ் அட்டர்ஸ் தீஸ் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஆண்டோனியோ. ஸோ ஆண்டோனியோ தான் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ட்ராமாவில் இந்த லைன்ஸ்லாம் சொல்லியிருப்பார், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 19. இட் இஸ் ட்வைஸ் பிளெஸட், இட் பிளெஸத் ஹிம் தட் கிவ்ஸ் அண்ட் ஹிம் தட் டேக்ஸ் டேஷ் அட்டர்ஸ் தீஸ் வேர்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாம்.
ஆப்ஷன் ஏ போர்ஷியா. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ போர்ஷியா. இந்த லைன் வந்து நல்லா பாத்துக்கோங்க, யார் சொன்னாங்க அப்படின்றதும் பாத்துக்கோங்க. குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர்ல மல்டிபிள் டைம்ஸ் இந்த லைன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேம் செட் இந்த லைன்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். ஓகேங்களா? இந்த லைன்ஸ் எந்த டிராமால இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சில டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லைன்ஸ் யார் சொன்னாங்க, இல்ல இந்த வேர்ட்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸ் யார் சொல்லியிருக்காங்க? போர்ஷியா அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question number 20. Love is not time's fool, though rosy lips and cheeks. Choose the poem where you find the above lines. Answer பார்க்கலாம். Option C, Sonnet 116. So, இந்த lines எந்த poemல இருக்கு? Sonnet 116. Next பார்க்கலாம். Question number 21. Ambition, according to Dash in Julius Caesar, should be made of sterner stuff. Answer பார்க்கலாம். ஆப்ஷன் டி ஆண்டனி. ஸோ மார்க் ஆண்டனி அவர்கள் தான் ஆம்பிஷன் ஷுட் பி மேட் ஆஃப் ஸ்டர்னர் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஜூலியஸ் சீசர்ல. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ஆண்டனி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 22. ஹியர் திஸ் மோஸ்ட் ரெவரன் டாக்டர், ஹூ இஸ் தி டாக்டர் ஹியர்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி போர்ஷியா. ஓகேங்களா? ஸோ போர்ஷியா தான் இந்த இடத்துல டாக்டர்னு யாரை குறிக்கிறாங்க? போர்ஷியா. ஸோ அதுவே இந்த லைன்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த லைன்ஸ் வந்து ஷைலாக் பேசியிருப்பாரு. ஸோ ஆனால் இந்த இடத்துல டாக்டர்ன்ற வேர்டு யாரை குறிக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில். ஸோ டாக்டர்ன்ற வேர்டு யாரை குறிக்குதுன்னா இந்த லைன்ல போர்ஷியா அவர்களை தான் குறிக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி போர்ஷியா. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 23. ஹூ சேஸ் திஸ், மை ஹார்ட் இஸ் இன் தி காஃபின் தேர் வித் சீசர் அண்ட் ஐ மஸ்ட் பாஸ் டில் இட் கம் பேக் டு மீ? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி மார்க் ஆண்டனி. ஓகேங்களா? ஸோ மார்க் ஆண்டனி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கப்ப ஜூலியஸ் சீசர்ல இந்த லைன்ஸ் எல்லாம் சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸ் யார் சொன்னது? ஆப்ஷன் டி மார்க் ஆண்டனி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 24. ஐடென்டிஃபை தி கேரக்டர் ஹூ இஸ் நாட் போர்ட்ரேட் இன் தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். ஆன்சர் பார்க்கலாம். ப்ரூட்டஸ். ஆப்ஷன் டி ப்ரூட்டஸ். ஸோ மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல எந்த கேரக்டர் கொடுத்துருக்க எந்த கேரக்டர் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ப்ரூட்டஸ். ஏன்னா ப்ரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசர் டிராமால வருவார். ஓகேங்களா? ஸோ மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் டிராமால வர கேரக்டர்ஸ் இவங்க மூணு பேருமே மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல வர கேரக்டர்ஸ் போர்ஷியா, பெசானியோ, ஷைலாக்லாம். ஸோ ப்ரூட்டஸ் மட்டும்தான் ஜூலியஸ் சீசர் டிராமால வருவார். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி ப்ரூட்டஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 25. ஷேக்ஸ்பியர்ஸ் சானட்ஸ் ஆர் டேஷ் இன் நம்பர். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி 154. ஸோ ஷேக்ஸ்பியர் எத்தனை சானட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. 154 சானட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி 154. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான். நம்ம வந்து எந்த நிலைமையில இருக்கோம், எந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். ஸோ அதுவே சில பேர் வந்து நீங்க கம்மியா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, இன்னும் நமக்கு வந்து டைம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இருக்க டைம்ல வந்து நம்ம ப்ராப்பரா சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னிலிருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு ரிவைஸ் பண்ணீங்கன்னா கூட ஷோர் ஷார்ட்டா இங்கிலீஷ்ல வந்து 100 க்வெஸ்சன்ஸ்ல 95 பிளஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து கரெக்டா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட்க்கு முன்னாடி என்ன டாபிக் சொல்றோமோ அந்த டாபிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வீடியோ பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க கர்நாடிக் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கர்நாடிக் கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.